குருஜி, யுக தர்மம், கால தர்மம், கால சரணை, கால அனுசரணை, காலதேச வர்த்தமானம், இதை பற்றியெல்லாம் சொன்னேன். இந்த காலகதி, கால சர்ப்பதோஷம்னு சேர்த்து சொல்லியிருந்தேர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நான் சொன்னேன் இந்த யுக புருஷன், ஒவ்வொரு கால புருஷன் ஒவ்வொரு யுகத்துக்கும் யுக புருஷனாகவும் இருக்கிறார். அவரே நான் சொன்ன மாதிரி தர்மங்கிற ஆதாரமாக கொண்டு வந்து அந்த காலச்சக்கரத்தையே ஏற்கிறார். அதுக்கு அனுசரணையாக அஷ்டதிக் பாலகர்கள், நவகிரகங்கள், இந்திராதி தேவர்கள், காலபுருஷன் இதெல்லாம் இவாளெலாம் இவாளுக்கு சப்போ பஞ்சபூதங்கள் இவாளுக்கு இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கா. இதோடு இவர் வந்து நிறைய தத்துவங்களை ஆதாரமாகவும் வச்சுக்கிறார். அந்த தத்துவங்கள் தான் இந்த யுக தர்மம், கால தர்மம், காலசரணை, கால அனுசரணை, காலதேச வர்த்தமானம் இதெல்லாம் இது மாதிரி. அதில் காலகதின்னு ஒன்று இருக்குது, காலசர்பதோஷங்கிறது எல்லாராலும் பார்க்கப்படுறது ஒன்று இருக்குது. இந்த காலகதி என்பது பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருடைய வாழ்க்கையை விதி மதி கதி என்கின்ற ஒரு மூன்று நிலையில் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் விதி என்பது 30 வயசு வரைக்கும் அவளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து அமைகிறது. மதி என்பது இந்த ஜென்மத்தில் அவளை பெற்ற தாய் தந்தையர் முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து 30 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அவளுடைய வாழ்க்கை முறை அமைகிறது. 60 வயசுக்கு மேலே ஒருத்தருடைய வாழ்க்கையானது அதுக்கு பேர் கதின்னு பேர். இந்த கதி எதை பொறுத்து இருக்குன்னு சொன்னால், இந்த 1 வயசு இந்த ஜென்மத்தில் இந்த 1 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அவள் எப்படி வாழ்ந்தா, என்ன பண்ணா, என்ன தர்மத்தை அனுஷ்டிச்சா, இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணாளா, இல்லை சுயநலமாக வாழ்ந்தாளா, அவள் எப்படி தர்மத்தை அனுசரித்தாளா, அனுசரிக்கலையா, இந்த 40 சமஸ்காரங்கள் அனுஷ்டானங்களெல்லாம் எந்த அளவுக்கு கடைப்பிடித்தா, ரொம்ப முக்கியமாக இந்த சமூகத்துக்கு அவள் என்ன பண்ணுனா, இதை பொறுத்து தான் அந்த கதிங்கிறது அமையும். இதை 60 வயசுக்கு மேலே அவள் ஆயுள் காலம் முழுக்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த கதி தான். இந்த கதியே இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு இதை சொல்கிறோம். இது காலகதி, இந்த காலத்துக்கே ஒரு கதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ காலத்துக்கு விதின்னு ஒன்று இருக்குமா? இருக்குது. எப்படி? இப்போ ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தினுடைய பலன் சொல்கிறான் இல்லையா? அந்த வருஷ பலன் பார்த்தேன்னா, ஒருத்தர் பிறந்த மாதிரி வருஷம் பிறப்ப வருஷம் பிறக்கும் போது என்ன லக்னத்தில் அந்த வருஷம் பிறக்கிறது, என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறது, இதை பொறுத்து சொல்கிறது. அதில் லக்னத்தை வச்சு இந்த வருஷம் பிறக்கிற லக்னத்தை வச்சு அந்த வருஷத்துடைய பலனை சொல்கிறது, அது விதி மாதிரி. வருஷம் பிறந்த நட்சத்திரம் ராசியை வச்சு சொல்கிறது கதி மாதிரி. அந்த வருஷத்தினுடைய மத்தியம காலத்தை சொல்கிறது. 4 மாதம் அந்த வருஷ பிறப்பினுடைய லக்னத்தை பொறுத்து 4 மாதம் இருக்கும் வருஷத்தினுடைய பலன். ஒரு வருஷ பலன்கிறது முதல் 4 மாதம் அந்த வருஷ பிறப்பு அன்றைக்கி எந்த லக்னத்தில் வருஷம் பிறந்திருக்கிறோ அந்த முதல் 4 மாதத்தை பொறுத்து தான் அந்த 4 மாத பலன் அந்த லக்னத்தை பொறுத்து அமையும், கிரகநிலையை பொறுத்து. அடுத்த 4 மாதம் அந்த வருஷம் பிறந்த அன்னைக்கு எந்த நட்சத்திரத்தில் அந்த வருஷம் பிறந்திருக்கோ, என்ன ராசியில் பிறந்திருக்கோ, அதனுடைய பலனை பொறுத்து அந்த ராசி கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது அதை பொறுத்து அடுத்த 4 மாதம் 8வது மாதம் வரைக்கும் இருக்கும் பலன். 8வது மாதத்துலேருந்து 12வது மாதம் வரைக்கும் உள்ள பலன்கிறது இந்த 8 மாதத்தில் இந்த சமூகத்தில் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள், இந்த சமூகத்தில் அரசர்கள் மன்னர்கள் இவாளுடைய வாழ்க்கை முறைகளை பொறுத்து அடுத்த 8-4 மாதம் இருக்கும். இது கதி. ஒரு வருஷத்திற்கே பலன் மாதிரி உண்டு. இதே மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்குமே பலன் உண்டு, பலன்கள் உண்டு. அது மாதிரி அதில் கதிங்கிறது வந்து காலகதி, அதில் காலகதி என்று பேர். இந்த காலகதியை பெரும்பாலும் தீர்மானிக்கிறது யாருன்னு சொன்னால், கர்மமே தர்மமாக ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னால் அது யாருன்னா சனீஸ்வரர் தான், சனி பகவான். இந்த சனி பகவான் தான் காலகதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பிரதான கிரகமாக இருக்கார். இவருக்கு துணையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு சொன்னால் ராகு, கேது. இந்த சனி தான் பிரதானமாக இதில் இருக்கார் காலகதியை தீர்மானிக்கிறது. ஏன்னா அவர் தர்மராஜன். கர்மம் எவ்வாறு கீதையில் பகவான் சொன்ன மாதிரி, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே, உன்னுடைய கடமையை பொறுத்து தான் உன்னுடைய பலன் இருக்கும் என்று சொல்கிற மாதிரி, கர்மா தான் ரொம்ப முக்கியம்.
அந்த கர்மாவுக்குரிய பலனை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான். இந்த கர்மா சனீஸ்வரருக்கு தர்ம அனுஷ்டானங்கள் ரொம்ப முக்கியம், சமஸ்காரங்கள் ரொம்ப முக்கியம். அவனுக்கு பிராமண பிரியன் கூட ஒரு பேர், அவன் சூத்திரனாக இருந்தால் கூட வர்ணாசிரமத்தில் வர்ண தர்மத்தில் கிரகங்களுக்கு வந்து பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்திர கிரகங்களுக்கு உண்டு. குருவும் சுக்கரனும் பிராமணன், சூரியன் செவ்வாய் சத்திரியன், புதனும் சந்திரனும் வைஷ்யன், சனி சூத்திரன் ராகு கேது பஞ்சமன்னு சொல்லியிருக்கு. சனி சூத்திரனாக இருந்தால் கூட அவனுக்கு பிராமணன் பிராமண பிரியன்னு ஒரு பேர், வேத பிரியன்னு பேர், அவன் தர்ம பிரியன்னு பேர். ஏன்னா அவன் தான் அந்த கர்மாவுக்கு இந்த ஜென்மத்திலே அவரவர்கள் செய்த கர்மாவுக்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய அதிகாரம் சனீஸ்வரருக்கு தான் இந்த கால பகவான் கொடுத்துருக்கான். அதில் சனி வந்து 30 வருடங்களுக்கு ஒரு முறை மகரத்தில் வரும்பொழுதெல்லாம், மகரத்தில் வரும்பொழுதெல்லாம் இந்த காலகதிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். அந்த காலகதியில் ராகு கேதுக்குள்ள சனி உள்ளே வந்துட்டான்னா பிடியில, எப்பயுமே ராகு கேதுக்குள்ள சனி வருவான், ஆனால் ராகு கேதுக்குள்ள சனி இருந்து மற்ற கிரகங்களும் அந்த ராகு கேதுக்குள்ள வரும்பொழுது அந்த ராகு பகவான் வாயுனுடைய கிரகத்தினுடைய வீடு எதுன்னு சொன்னால் இவரிடம் புதனுடைய வீடு. அந்த புதனுடைய வீட்டில் இருந்து கேது குருவுடைய வீட்டில் இருந்து அதற்குள் கிரகங்கள் பிடிக்கும்படும் பொழுது சனி பகவான் மகரத்தில் இருக்கும் பொழுது இந்த காலகதிங்கிறது ஆக்டிவேட் ஆகிடும். இந்த காலகதி என்ன பண்ணுன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி தெரியும், இப்போ 2020 இப்போ சனி பகவான் இப்போ ஏற்கனவே மகரத்துக்கு வந்துட்டு இப்போ திரும்பி போகிறார், இப்போ மறுபடியும் வந்துடுவார், டிசம்பரில் வந்துடுறார், வந்துட்டு 2022 வரைக்கும் இருக்கிறார், இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்கார். இப்போ இது இப்போ 2022 வச்சுக்கோம், இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, இந்தியாவில் ராஜீவ்காந்தி இறந்தார், நாடு முழுக்க ஒரே கலவரமாச்சு, எம்ஜிஆர் இறந்தார் தமிழ்நாட்டில், ஒரு ஆட்சியில் பெரிய மாற்றங்கள் இதெல்லாம் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டது. அதற்கு முன்னாடி 30 வருஷம் சனி மகரத்தில் இருக்கும்போது சைனா வார் நடந்தது 62, அப்போ சனி மகரத்தில் இருக்கார். அதற்கு முன்னாடி சகனி மகரத்தில் இருக்கும்பொழுது உலகத்தில் பெரும் நோய் வந்தது, பெரிய பூகம்பம் அழிவுகள்லாம் ஏற்பட்டது, உலக மகா யுத்தங்கள்லாம் தோன்ற காரணமானது, யுத்தங்கள்லாம் நடைபெற்றது உலகம் முழுக்கவே 2ஆம் உலகப்போர். அதற்கு முன்னாடி இருக்கும்போது ஸ்பானிஷ்ங்கிற ஒரு பெரிய தொற்று நோய் ஏற்பட்டது 1902 சனி மகரத்தில் இருக்கும்போது. இதுவாறு 30 வருடத்துக்கு ஒரு முறை இது உலகளாவிய இந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வேளை இந்த காலகதியில் இப்போ நம்ம இருக்கிறோம், இந்த 2.5 வருஷம் இந்த 2 வருஷம் இந்த அதிகபட்சம் 2.5 வருஷம் இருக்குது இந்த காலகதி. இந்த அந்த மகரத்தில் சனி பகவான் செஞ்சிருக்க காலகட்டத்திலலாம் தர்ம அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் அனாச்சாரங்கள்லாம் பெருகும் பொழுது, குறைஞ்சது ஆச்சாரம் குறைஞ்சி அனாச்சாரங்கள் பெருகி அனுஷ்டானங்கள்லாம் குறைஞ்சதுன்னு சொன்னால் சனி பகவான் அதுக்கு பெரிய தண்டனை கொடுப்பார், பனிஷ் பண்ணுவார். ஏன்னா இது ஒரு பேலன்ஸ், இந்த காலகதிங்கிறது வந்து இந்த உலக சமநிலை சமநிலை எப்படியுமே பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. எப்படி 3 பங்கு நீர் வந்து 1 பங்கு பூமியை காத்துன்ட்ருக்கு, பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கு. இப்போ வெயிலே கூட அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் வெப்ப சலனமாகி மழை பெஞ்சிடும், வெயில் அதிகமாகிடுச்சுனா ரொம்ப உக்கரமாகிடுச்சுன்னு சொன்னால் வெப்ப சலனமாகி மழை பெஞ்சிடும். வெப்பசலனத்துலலாம் மழை பெய்யுறது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, பேலன்ஸ் பண்ணும். ஏன் பிரம்மத்துக்கே உண்டு இது, பிரம்மத்தினுடைய ஞான சக்தி அதிகமாகிடுதுன்னு சொன்னாலே பிரம்மத்துக்கே சலனம் ஏற்படும், அந்த சலனம் தான் மாயை. மாயையை பற்றி சொல்லும்போது பிரம்மத்தினுடைய சலனம் தான் மாயைன்னு சொல்கிறது, இந்த பிரம்மம் தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் அந்த மாயையை கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த உலகம் வந்து சமநிலைப்படுத்துவதற்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பஞ்சபூத தத்துவங்கள்லேயே ஜீவ தத்துவம் தான், அக்னி தத்துவம் தான் ஜீவ தத்துவம், வாயு தத்துவம் குரு தத்துவம், ஆகாய தத்துவம் தர்ம தத்துவம், பூமி தத்துவம் பிருத்திவி தத்துவம், ஜல தத்துவம் தான் சமான தத்துவம்னு பேர், சமானம் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். பாருங்க, எனக்கு உலகம் முழுக்க ஒரே பொல்யூஷன் ஆகிடுத்து, எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன், கார்பன் டை ஆக்சைடு, சுகாதார கேடு எல்லாம் நிறைஞ்சு போச்சு. இப்போ காலபுருஷன் பார்க்குறான், யுகபுருஷன் பார்க்குறான்,
இந்த பேலன்ஸ் பண்ணணுமே. என்ன பண்ணுறது, யாரால் பண்ண முடியும்? சனியினால். காலபுருஷன் வந்து சனியை தான் அவன் எடுத்துப்பான், தர்மராஜனை கொண்டு தான். உடனே சனி மகரத்தில் செஞ்சிருக்கக்கூட காலத்துலலாம் இந்த உலகம் வந்து பேலன்ஸ் ஆகிக்கும், தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கும். இந்த பேலன்ஸ் பண்ணுவதற்கு அதுக்கு காலம் எடுத்துக்கூடிய கதி காலகதி. இதுதான் காலகதின்னு. கால சர்ப தோஷம், இது பொதுவாக ஜோதிடர்கள்லாம் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் காலசர்ப தோஷம், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னா காலசர்ப தோஷம், குழந்தை இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் காலசர்ப தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ராகு கேதுக்குள்ளே கிரகங்கள் அடங்கியிருந்தால், இதுக்கு மற்ற கிரகங்கள் அடங்கியிருந்தால் அதுக்கு காலசர்ப தோஷம்னு பேர். ஆனால் பிரபஞ்சத்திலேயே இந்த அஸ்ட்ரானமின்னு சொல்லக்கூடியதில் பிரபஞ்சத்திலேயே ராகு கேதுங்கிற அந்த சாயா கிரகங்கள், இந்த கிரகங்களுக்குள்ள சனி மகரத்தை செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள்லாம் உள்ளே வரும்பொழுது இந்த காலசர்ப தோஷங்கிறது இது உலகத்துக்கே ஏற்படும். அந்த மாதிரி தோஷம்தான் இப்போ ஏற்பட்டது. கடந்த 7 மாதம், போன டிசம்பரில் மார்கழி மாதம் ஏற்பட்டது, இந்த ஆணி மாதம் வரைக்கும் இருந்தாலும் இனிமேல் இது கொஞ்சம் இந்த வரக்கூடிய செப்டம்பர் 1 ராகுக்கேது பயிற்சிக்கு அப்புறம் இது குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சாலும் மறுபடியும் வர டிசம்பருக்கு அப்புறம் சனி பகவான் மறுபடியும் மகரத்துக்கு போயிடுவார், தனுசு குருவும் மகரத்துக்கு வந்துடுவார், மற்ற கிரகங்கள்லாம் அடுத்த டிசம்பர் ஜனவரியில் மகரத்தில் கூடுவா, கூடும்போது சூரியனும் மகரத்துக்கு வருவார், கூடவே புதன் வருவார், சந்திரன் வருவார், அதெல்லாம் கூடும்போது மறுபடியும் இது இன்னும் 2 வருடங்களுக்கு இந்த நிகழ்வானது நடந்து கொண்டு இருக்கும். இருந்தாலும் இது வந்து வெறும் இந்த தொற்று வியாதியே அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு இருக்குமானா, இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்படி தொற்று இல்லைன்னா என்ன பண்ணும், உலகத்தில் யுத்தங்கள் நடக்கலாம், பெரிய கலவரங்கள் நடக்கலாம், மதக்கலவரங்கள் நடக்கலாம், பூகம்பங்கள் இருக்கலாம், சுனாமி போன்றவை நடக்கலாம். இப்பொழுதுமே ஒரு யுகம் தன்னை பேலன்ஸ் பண்ணுவதற்கு தர்மம் அனுஷ்டானங்கள் குறைந்து தர்மம் குறையும் பொழுது தன்னை பேலன்ஸ் பண்ணுவதற்கு இந்த யுகம் அந்த உலகத்துக்கு ஒரு பாடத்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த காலபுருஷன் காலகதியில் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களில், கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் வெறும் கருவியாகத்தான் கொள்கிறானே தவிர காரணங்கிறது தர்மத்தினுடைய குறைபாடு தான், அனாச்சாரங்கள் தான், அதனுடைய குறைபாடுகள் தான். அதனால் இந்த காலசர்ப தோஷத்தில் அனாச்சார இந்த மகரத்தில் சனி இருக்கும் பொழுது, கிரகங்கள் உள்ளடங்கி இருக்கும் பொழுது இந்த ராகு கேதுங்கிற 2 கிரகங்கள் கோரப்படின்னு சொல்லுவோம். நான் கூட இந்த ஆடி அமாவாசைக்கு அகோரமூர்த்தி என்னை ஆட்கொண்டு அகோர பூஜையை பண்ண சொல்லியிருக்கிறார். கோரை 2 அகோரம் கோரத்து நடுவில் 2 கோரை பொருட்களுக்கு நடுவுக்குள்ளே ஒன்று இந்த பூமி மாட்டின்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இப்போ மாட்டின்ட்டு இருக்கு. அதனால் இந்த அகோர மூர்த்தியால் இதுக்கு ஒரே பிராயச்சித்தமாக அகோர பூஜையை சொல்லியிருக்கு. அதனால் இந்த காலசர்ப தோஷத்துக்கும் இந்த காலசர்ப தோஷத்துலேயே இப்போ ராகு கூட பாருங்க, அந்த புதனுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார். அந்த புதனுடைய ஸ்தலம் இது திருவெண்காடு, அந்த திருவெண்காட்டில் தான் அகோரமூர்த்தியே இருக்கிறார். அதனால் இந்த அகோரமூர்த்தி வழிபாடு திருவெண்காடு அகோரமூர்த்தி, இப்போ அரசாங்கம் கோயில்கள்லாம் நுழைவதற்கு தடை போட்டிருக்கா, அதெல்லாம் சீக்கிரமே அரசாங்கம் விலக்கி கொண்டு எல்லாரும் திருவெண்காடு போய் அங்கே அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம்ங்கிற 3 தீர்த்தத்தில் குளித்து அங்கே தெற்கை பார்த்து பிதர்லோகத்தை பார்த்து யமனுடைய திசையை பார்த்து அகோரமூர்த்தி நின்ற திருக்கோலத்தில் காலை எடுத்து 8 ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி நிற்பார். அவர் கையில் சூளத்தோடு அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், நீ தர்மத்திலிருந்து நீ விலகிச் சென்று அதர்மத்தை நோக்கி சென்றால் நான் எட்டி வந்து உன்னை அழிப்பேன் என்கிற, உனக்கு மரணத்தை அழிப்பேன் அப்படிங்கிற அளவில் தான் அவர் தெற்கு நோக்கி காலை 8 வச்சிருக்கிறார். உன் மரணத்துக்கு கலைத்து செல்வேங்கிற அமைப்பில் தர்ம குறைபாடுகள் அதர்மங்களை செய்வரும், அதர்ம குறைபாடுகளும் அனுஷ்டானங்கள் அனாச்சாரங்கள்லேருந்து நிகழுங்கள் பொழுதெல்லாம் அகோரமூர்த்தி தோன்றி யாருள்ளையோ ஆட்கொண்டு பெருந்தொற்று. இன்றைக்கும் கூட திருவெண்காட்டில் பக்கத்தில் உள்ள கிராமங்களெல்லாம் தொற்று நோய் பரவச்சுன்னா, இப்போ இல்லை, இது காலகாலமாக யுகயுகமாக இருக்குது. தொற்று நோய் உதவி வந்துடுத்துன்னு சொன்னால் அந்த அகோரமூர்த்தி யார் உடம்புக்குள்ளேயாவது புகுந்து அவர் வந்து அவர் கையால் எல்லாருக்கும் விபூதி கொடுப்பார். எல்லோரும் அந்த விபூதி வாயு பூசிட்டு அந்த விபூதி எடுத்துட்டாலே உடனே அந்த வியாதி போயிடும்.
இது இன்றைக்கும் திருவெண்காடு ஸ்தலபுராண வரலாற்றில் இருக்குது, இன்றைக்கும் காலகாலமாக அது நடந்துட்டுருக்கு. அதனால் இக்காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் இந்த கோயிலெலாம் திறந்த உடனே திருவெண்காடு சென்று அந்த அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய மூன்று தீர்த்தத்தில் எல்லாரும் ஸ்நானம் பண்ணி அந்த அகோரமூர்த்திக்கு அபிஷேகங்கள் வழிபாடுகள்லாம் செஞ்சு அவரை குளிர்விச்சு அவருடைய விபூதியை விபூதி அபிஷேகம் பண்ணி அவர் அந்த விபூதியை நம்ம எல்லாரும் எட்டுண்டு உடம்புல பூசின்றாலே இதுக்கு பிராயசித்த மருந்து இந்த வியாதிக்கு சொல்லியிருக்கு. அதில் இந்த காலகதி, இந்த காலசர்ப தோஷம், இந்த காலபுருஷ தத்துவம்னு ஒரு தத்துவம், அதையும் சேர்த்தே சொல்கிறேன். காலபுருஷ தத்துவம்னு ஒரு தத்துவம், இந்த ராகுக்கேதுக்குள்ளே மற்ற கிரகங்கள் விழுந்து அடங்கி சனியும் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள்லாம் வக்ரகதிகளில் சஞ்சரித்தான்னா மற்ற கிரகங்கள்லாம் செவ்வாய், புதன், சுக்கரன் வள வக்ரகதியில் சஞ்சரிக்கின்ற பொழுது இந்த காலபுருஷ தத்துவங்கிறது ஒரு தத்துவம், அதனுடைய அடிப்படையில் இந்த கிரகங்கள் சஞ்சாரங்கள் இருக்கும். அவ்வாறு வரும்பொழுது இந்த லோகலா உலகமளாவிய பெரும் பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதுவும் இப்போ சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ காலகதி, காலபுருஷ தத்துவம், காலசர்ப்பதோஷம், இது மாதிரி நிறைய கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அது அஸ்ட்ரானமியாக இருந்தாலும் சரி, லோகத்தினுடைய மக்களுடைய அனாச்சாரங்களும் அதர்மங்களும் பெருகிறதுனால இது காலமே டிஃபால்ட்டாக தன்னை சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு தானாக இதை உற்பத்தி பண்ணிக்கொள்ளும், உற்பத்தி பண்ணி கொண்டு நமக்கெல்லாம் ஒரு பெரும் படிப்பினை இது கொடுக்கறது. இன்றைக்கி ஐசோலேஷன் சொல்கிறோமே, தனிமைப்படுத்துதல்னு, இந்த தனிமைப்படுத்துதல்ங்கிறது வந்து அந்த காலத்திலேயே இருக்குது, மகாபாரதத்திலே இருக்குது, அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம்.